வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, வாழ்ந்தால் புகழோடு வாழணும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே புகழோடு இருக்கணும்னு ஆசை, பிரபலமாக இருக்கணும்னு ஆசை, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. எனக்கு வந்து அப்போ அந்த ஆசை இருந்தது தான் தெரியாது. ஏன்னா நான் வந்து மெடிசன் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இட் ஹேப்பன் தட் அப்போ வந்து என்னோடய ரூமில் உட்காந்து இப்படி பார்க்குறச்சு ஒரு ஹிந்து பேப்பர் இருந்தது. அதில் பார்த்தா கரை இணை குழாய், அந்த அடுப்பு பெற்றவங்களுக்கு சோதனை குழாய் வழியாக குழந்தை லண்டனில் பிறந்திருக்குன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா எனக்கு வந்து சும்மாவே சாதாரணமாகவே அதிர்ஷ்டமாக ஏதோ மாத்திரை கொடுத்தாலே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அப்போவே அப்போ வந்து நினச்சேன் அடடா, சில பேருக்கு ஐயோ ஒன்றும் பண்ண முடியாதுமா டியூப் அடைச்சிருக்குன்னு சொன்னது உண்டு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம ஏன் உதவக்கூடாதுன்னு நினச்சிட்டு உடனே ஒரு லெட்ரு எங்கள் அக்கா அமெரிக்காவில், என்னோடய ஃப்ரெண்டு லண்டனில், எங்கே குழந்தை பிறந்ததும் அங்கே, என் டீச்சர் வந்து மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு லெட்ரு போட்டால் அந்த லண்டனில் குழந்தை பிறந்தது சொல்லிட்டா எனக்கு தெரியாதுன்ட்டா. எங்கள் அக்கா பதிலே போடலை. இந்த டீச்சர் மட்டும் ஆஸ் எ டீச்சர் எனக்கு லெட்டர் போட்டு, இங்கே கால் ப்ரௌன் ஒருத்தர் இருக்கார் மனாஷ் யூனிவர்சிட்டியில், நீ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, அவருக்கு லெட்டர் போடுன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்தாங்க. அவருக்கு நான் சின்ன ஹாஸ்பிட்டல் வச்சிட்ருக்கேன், பட் இங்கே நிறைய பேர் இப்படி இருக்காங்க, எனக்கு நான் வந்து எப்படி கற்றுக்கிறதுனே அவர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு உடனே. உடனே அவர் ஸோ த்ரில்டு. ஆனால் அப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பித்து 12 லட்சம் கடனில் ஹாஸ்பிட்டல் கட்டினேன். துட்டுக்கு எங்கே போகிறது, சரி என்னானாலும் எப்படியும் பண்ணணும்னு சொல்லிட்டு சம்பாதிச்ச கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு 3000 ரூபா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை தவிர்த்து அப் அண்ட் டவுன் சிங்கப்பூர் வழியாக டு ஆஸ்திரேலியா மனாஷ் யூனிவர்சிட்டி. என்னோடய டீச்சர் எனக்கு ஆன்சர் பண்ணவங்களோட ஃப்ளாட்டை எனக்கு கொடுத்தாங்க. அங்கே போய் அங்கே வந்து பெரிய பெரிய மிஷின்க நிறையா நாலேஜ் உள்ளவங்க நிறைய பேர், ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரொஃபஷன், அவள் பேசின பாஷை புரியல, சாப்பாடெல்லாம் நான்வெஜிடேரியன், பட்னி, அதை தவிர்த்து மிஷினு அது இது சுத்தமான தண்ணீர், அப்புறம் எலியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அப்புறம் இந்த மைக்ரோஸ்கோப் போகணும், இவ்வளோ பேர் இருக்கணும், இந்த மாதிரிலாம் படிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு இட்ஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். அதுவும் நான் போன சமயம் இங்கே தண்ணியே கிடையாது, அங்கே மிஷினில் ப்யூரிஃபை வாட்டருக்கு கண்டினியூஸாக தண்ணி கொட்டின்றே இருக்கணும். சார் எப்படி நம்ம இந்தியாவில் முடியாது, சரி பணம்லாம் போச்சு எல்லாமே போச்சு நான் படித்தேன். ஆனால் ஒன்று யாரும் பார்க்க முடியாத ஒன்றை நான் பார்த்துட்டேன், முட்டை எப்படி உறிஞ்சிருக்கிறாங்க, எப்படி ஊசி போடுறாங்க, அவ்வளோ பெரிய தியேட்டரில் எப்படி அதை பொறுக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டேன். அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு நான் திருப்பி வந்தேன், அதை மறந்துட வேண்டியதுதான். அப்போ பார்த்தா ஏர்போர்ட்டில் வந்து பேப்பர், என் ஹஸ்பண்ட் காமிக்கிற ஒரு தமிழ் பேப்பர், ஒரு ஹிந்து பேப்பர், அதில் வந்து போட்டிருக்கு வெல்கமிங் பேக், அதாவது வரவேற்கிறாங்க டெஸ்ட் பேபி வெற்றிகரமாக படித்து முடித்து வந்தவங்களுக்குன்னு சொல்லி. தூக்கி வரை படிச்சு அச்சிச்சோம், இப்போ என்ன பண்ணுறது, நான் ஏன் இப்படி போட்டிங்க, நான் என்ன கற்றுனேன்னு கேட்டிங்களா, என்ன என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்களா, அப்படி போட்டிங்களே ஓன்னு அழுக. ஸோ சரி தொலைஞ்சி போகிறது அதோட மறந்துடலான்னு சொல்லி நெக்ஸ்ட் டே கிளம்புற எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்பவே மாட்டீங்க, இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல் வாசல்லேருந்து கேட் மட்டும் க்யூவாக ஆளுங்க, இவ்வளோ பெரிய ஃபைல், நரச்ச முடி இந்த முடி அந்த முடியாது, அந்த மாதிரிலாம் வந்து வரிசையாக கப்பல்ஸ். எனக்கு வந்து அப்படியே ஆச்சரியமாக அஸ்தமிச்சு போட்டுச்சு எனக்கு அப்படியே. அப்புறம் கேட்டால் ஒவ்வொருத்தரும் வந்து எங்கிட்ட காலில் நமஸ்காரம் பண்ணி நீங்கள் கற்றுன்ட்டீங்க, இனிமேல் எங்களுக்கு குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டா எனக்கு வாயே வரல. அவங்க அழுது, அவங்க ரொம்ப ஹோப்ஃபுல்லாக என்னை பார்த்தோன்னே எப்படி முடியாதுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. சார் ஓகே, நான் இப்போ தான் வந்திருக்கேன், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், நான் சாமான்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தை கொடுக்குறேன்னு அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது. அப்படி சொல்லி முடித்து அந்த நாள் 2வது நாள் நான் சத்தியமாக சாப்பிடவே இல்லை, காலம்பிலேருந்து நைட் மட்டும் வெறுன்னு அவளோட பேசுகிறது தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு உமாராணி வந்து டிஃபன் பாக்ஸை திறந்து வாயில் சாப்பாடு ஊட்டி விட்டா. அப்புறம் அவள் சொன்னால், கமலா உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்ட்டுன்னு. அப்போ எங்கள் அப்பா ரிப்பப்ளிக் டே 26 ஜனவரி மால்டீவ்ஸ்க்கு போகிறதா இருந்தார், நான் அவர் கூட ஓடி போயிட்டேன். இருந்த இதில் வச்சு நானே டிக்கெட் வாங்கிட்டு அப்பாவும் கூட வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். அங்கே போனபோது 3 டேஸ் கொஞ்சம் யோசித்து பார்த்து, சரி எப்படியாவது இதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து, அப்புறம் திருப்பியும் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியாவுக்கும் போனேன். அங்கே போய் ஹென்றி சதானந்தம் ஒரு ஸ்ரீலங்கன் இருந்தார், அவர் எனக்கு ஃப்ரீயாக எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இதில் வந்து பல பேருக்கு நாலேஜ் வேணும், பல கோடிக்கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும், முயற்சி வேணும், நாலேஜ் வேணும்,
ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே சிங்கப்பூரில் ப்ரொஃபஸர் ரத்னம் சொன்னார், நீ எலிக்குட்டியை வளர்ந்து அந்த முட்டைகள் எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு பார்த்து அந்த கல்ச்சி மீடியம் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. நான் சரி எலியாவது பிடிக்கிறதாவது. உடனே என் ஃப்ரெண்டு ஷீலா என் சொந்தக்காரி அவளை கூட்டிகிட்டு ஒரு பக்கெட்டையும் தூக்கிட்டு ஐ வென்ட் டு வெட்டினரி ஹாஸ்பிட்டல். அங்கே போய் சார் எனக்கு எலிக்குட்டி வேணும், உடனே வந்து எனக்கு குட்டி போடணும், அது ஒரு ஆண் எலி ஒரு ரெண்டு பெண் எலி அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு சாப்பாடு எங்கேருந்து வாங்கணும், கேஜ் எங்கேருந்து வாங்கணும், எவ்வளோ நாள் அது குட்டி போடணும், என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அந்த எலி ரூம்குள்ளே அங்கே நுழையரிச்சு ஒரே நாத்தம், இப்படி தான் மொழின்னு போனோம், அப்படியே பார்க்க முடியல. அது குதிக்கிறச்சா நானும் குதித்தேன். அப்புறம் எலி சொகுந்தாலும் ஒரு வேலைக்காரி வச்சு அவளை பிடிச்சிக்க வச்சு அது வயத்தில் சின்னதாக கொஞ்சம் ஊசி போட்டு அது இணையறதுக்கு ஏசி ரூம் வேணுமா, என்கிட்ட ஏசியும் கிடையாது ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா வீட்டில் போய் டிராயிங் ரூமில் ஏசி போட வச்சு அங்கே வந்து அந்த எலிங்களை வச்சு அது ஜனிச்சிருக்கான்னு நெக்ஸ்ட் டே பார்த்து அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி இட் வாஸ் நாட் பாசிபிள், என்னால் பண்ண முடியல, அது முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு நான் வந்து சிமெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை வந்து நானே செக்ரிப் அந்த நான் பண்ணி இந்த கல்ச்சி மீடியத்தில் வந்து அதை போட்டு அப்படி பண்ணினேன். திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு ட்ராப் இன் த ஓஷன், இது ஆரம்பம் தான். இந்த மாதிரி ஒரு மணி நேரம் அவர் ஹோல் டே நான் பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ சொதை குழாய் குழைங்கிறது சாதனம் கிடையாது. இப்போ தடிக்கு வச்சா டீ கடை மாதிரி இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியும், எப்படி பண்ணுறாங்க, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஒன்றும் தெரியாது. மொத்தத்தில் எல்லோரும் அடிபட்டுட்டு என்கிட்ட தான் திருப்பியும் வந்து வெறுங்கை வெங்கடமானு வராங்க, அழகிறாங்க. என்ன பண்ணுறது, உதவி தான் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே.